உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு மிஷினில் தில்லுமுள்ளு செய்துதான் திமுக வெற்றி பெற்றது என கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற எம்ஜிஆரின் 106வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டினார். கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே அதிமுக சார்பாக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 106வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு நகர கழக செயலாளர் ஆனந்தன் தலைமை வகித்தார். நகர அம்மா பேரவை செயலாளர் சிவக்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார். கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டமலையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் முன்னிலை வகித்து பேசினார். சிறப்பு விருந்தினராக அதிமுக தலைமை கழக செயலாளர் மற்றும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் பேசும்போது அம்மா ஆட்சியில் தாலிக்கு தங்கம், மடிக்கணினி, அம்மா உணவகம் மற்றும் எண்ணற்ற திட்டங்கள், மேலும் மிக்சி கிரைண்டர் இன்றும் வீடுகளில் பயன்படுத்தி வருகிறார்கள். இவை அனைத்தும் தந்தவர் மாண்புமிகு அம்மாதான். கோவை மாவட்டம் முழுவதும் சாலைகளும் பாலங்களும் அமைத்து அதிமுக ஆட்சியில் நாம் துவங்கிய பாலங்களை தான் இவர்கள் இன்று துவங்கி வைக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தலில் பல்வேறு தில்லுமுள்ளுகளை செய்துதான் திமுக வெற்றி பெற்றது. ஓட்டு மிஷினில் தில்லுமுள்ளு செய்துதான் திமுக வெற்றி பெற்றது. இதை நான் சட்டசபையில் ஸ்டாலின் முன் பகிரங்கமாக குற்றம் சாட்டினேன். வரும் தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என தனது உரையில் பேசினார். இப்பொதுக்கூட்டத்தில் திரைப்பட இயக்குநர் மனோஜ்குமார் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் கலைமுரசு காசிநாதன், முன்னாள் அமைச்சர்கள் புத்திச்சந்திரன், ஏ கே செல்வராஜ் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ ஓ கே சின்னராஜ், ஊராட்சி தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனா்.